நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தர்கா வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா என்று பேசுகிறானோ, அழகிய முன்மாதிரி என்று பேசுகிறானோ, அந்த இடத்தில் நின்று சிந்தித்தால் தர்காக்களில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாது. ஆனா செய்யறோமே, செய்யக்கூடிய மக்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறோமே, நம்முடைய சொந்தங்களாக இருக்கின்றார்களே, நம்முடைய சகோதரர்களாக இருக்கின்றார்களே, நம்முடைய நண்பர்களாக இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தின் கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படித்தானே இப்ராஹிம் நபியை பேசிக்கிட்டு நீங்க அதை செய்யலாமா? இப்ராஹிம் நபியை தூதராக ஒப்புக்கொண்டு நீங்க அங்க போகலாமா? அங்க போய் விளக்கு ஏத்தலாமா? கொடி கட்டலாமா? ஆன ஊர்வலம் செய்யலாமா? மிகப்பெரிய பாவமாக, கடுமையான பாவமாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியமாக திருமறை குர்ஆன் நமக்கு நினைவேத்தலை பத்தி பேசுகிறது. அவைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இதை சிந்திக்கணும்னா நீ இப்ராஹிம் நபி கிட்ட வரணும். இது சரியா தப்பான ஆய்வு செய்யணும்னா நீ இப்ராஹிம் நபி கிட்ட வரணும். இப்ராஹிம் நபியிடம் இருந்து சிந்திச்சா நீங்க இணை வைத்தலை வேறறுப்பீர்கள், இணை வைத்தலின் அருகில் கூட செல்ல மாட்டீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் பிரச்சார பயணமாக மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே மக்கள் பின்பற்ற வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் எதன் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிறதோ, ஒரு முஸ்லீம் எதை பின்பற்றினால் அவன் அல்லாவிடம் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்படுவானோ, ஒரு முஸ்லீமுக்கான உண்மையான அடையாளம், ஒரு மூமினுக்கான உண்மையான பண்பு, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் திருமறையின் வாயிலாக அதற்கு யாரை முன்மாதிரியாக காட்டுகிறான் என்பன போன்ற பல்வேறு செய்திகளை முன்வைத்து, நாம் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணங்களின் மூலமாகவும் இதுபோன்ற பொது நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் மக்கள் மத்தியிலே அந்த ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சுமார் 10 மாத காலம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற திருமறை குர்ஆனுடைய கூற்று பிரகாரம், ஏனென்றால் நாம் அதை சுயமாக சொல்லவில்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் குறித்தும் அவர்கள் எப்படி இறைவனுக்கு ஒரு நல்லடியாராக இருந்தார்கள், இணை வைப்பிற்கு எப்படி சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமுதாயம் எப்படி பின்பற்ற வேண்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்தால் மறுமையிலே எவ்வாறு வெற்றி பெறலாம் என்பன போன்ற பல்வேறு செய்திகளை உள்ளடக்கித்தான் திருமறை குர்ஆன் ரத்தின சுருக்கமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களோடு நம்பிக்கை கொண்டவர்களை பற்றியும் அழகாக பேசுகிறது. லக்கத் கானலுக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவரிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அந்த முன்மாதிரியை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல தன்னுடைய நிலைகளில், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல ஒவ்வொரு செயல்களிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு இணை வைத்தலுக்கு எதிராக நின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஏகத்துவத்தை உறுதியாக பின்பற்றினார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீத் எப்படி பறைசாற்றப்படுகிறது, அதெல்லாம் இந்த சமூகத்தில் இல்லை. நாம் ஏன் இதை பிரச்சாரமாக முன்னெடுக்கிறோம் சொன்ன, நாம் ஏன் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம வல்லதீனமா அஹு என்று பேசுகிறோம் என்று சொன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எது வெளிப்பட்டதோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எதில் பின்பற்ற சொல்கின்றானோ அத்தகைய செயல்பாட்டின்பால் நாம் வர வேண்டும், இந்த சமுதாயம் வர வேண்டும், கொள்கை பிடிப்பு மிக்கவர்களாக அந்த சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது போன்ற பிரச்சாரங்களை நாம் முன்வைக்கும் போதெல்லாம் என்னமோ தௌஹீதை பற்றி பேசுவது என்பது தௌஹீத் ஜமாத்துக்கானது, இல்லை, தௌஹீத் ஜமாத் குர்ஆனில் உள்ளதை பேசுகிறது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பேசும் பேச்சுக்கள், இந்த திருமண கூட்டங்கள் வாயிலாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்முடைய சொந்த சரக்குகள் கிடையாது, நாம் எழுதி வைத்த கதைகளோ புத்தகங்களோ கிடையாது, நமக்கென்று சொந்தமாக உருவாக்கப்பட்ட எந்த கருத்துக்களும் கிடையாது.
திருமறை குரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி படிக்கிறதோ, திருமறை குரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறதோ, திருமறை குரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறதோ, அந்த திருமறை குரானிலிருந்து தான் பேசுகிறோம். திருமறையை நம்புவதில் நமக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த குரானை ஏற்றுக்கொள்வதில் ஏதாவது நமக்கு மாற்றுக்கருத்து உண்டா? கிடையாது. இங்க தர்காவுக்கு செல்பவரும் சரி, தாயத் அனுப்பவரும் சரி, சுன்னத்துல் ஜமாத் பள்ளியில் இமாமா இருப்பவரும் சரி, தௌஹீத் பள்ளியில் இமாமாக இருப்பவரும் சரி, எல்லோரும் ஏற்றுக்கொண்டது இந்த ஓரிரை கொள்கையைத்தான், திருமறை குரானைத்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்தான். ஆனால் அதை பின்பற்றுவதில் தான் நமக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது, கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. அவைகளை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன் சொல்ல நீங்க கேட்க வேண்டாம், உங்க சொல்ல நான் கேட்க வேண்டாம், எல்லோரும் திருமறையின் பக்கம் வாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த ரப்புல் ஆலமீன் முன்மாதிரியாக நமக்கு காட்டுகின்றானோ அந்த முன்மாதிரியின் பக்கம் வாருங்கள். நம்முடைய பிரச்சாரம் அதுதான். என்ன நீங்க பின்பற்றணுமா அவசியம் இல்லை, உங்களை நாங்க பின்பற்றணுமா அவசியம் இல்லை, யாரும் யாரையும் பின்பற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய செய்தி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முன்மாதிரி இருக்கிறது, நபிகள் நாயகத்திடம் முன்மாதிரி இருக்கிறது. அதை பின்பற்றுவதன் காரணமாக நாம் அனைவரும் சொர்க்கம் செல்லலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை படிப்பதன் மூலமாக நாம் நம்முடைய கொள்கைகளில் எங்கெல்லாம் சமரசம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாம் சரி செய்யலாம். இதான் பிரச்சாரம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம்னா என்ன? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரி என மக்கள் மத்தியில் பேச வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த சமுதாயம் சரியான செய்தியை சரியான பார்வையில் தெளிவாக விளங்கி கொண்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த இணை வைத்தலும் அவன் வரவே வராது. அல்லாஹ்க்கு சிறுக்கு வைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவன் அழித்து ஒழித்து விடுவான். ஏனென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களிலும் எவ்வளவு பெரிய சோதனைகளிலும் எத்தனை மிகப்பெரிய கூட்டங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய கொள்கையில் அணுவள வேண்டும் அவர்கள் அசைந்து கொடுத்ததே இல்லை. அதைத்தான் படிக்க சொல்றோம். சமுதாயத்து மக்கள்கிட்ட நாம என்ன பேசுறோம்னா, எதை பிரச்சாரமாக முன்வைக்கிறோம்னா, நீங்கள் எங்களை படியுங்கள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை, தேவையே இல்லை. இப்ராஹிம் நபியை படிங்க, இப்ராஹிம் நபியை பற்றி திருமறை குர்ஆன் என்ன பேசுகிறதோ அதை படியுங்கள், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுகிறதோ அதை அப்படியே புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய பிரச்சாரம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல சொல்லி காட்டுகின்றான், வமன் அஹ்சனு தீனன், அழகிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது அழகிய மார்க்கம்னா எது? மார்க் இஸ்லாம் தானே. அதுக்கு சொந்தக்காரர் யார்? அதை பின்பற்றக்கூடியவர் யார்? அதற்கு தகுதியானவர் யார்? குர்ஆன் பேசுகிறது, மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, யார் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய முகத்தை பணிய செய்து நல்லறங்களும் செய்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவாரோ அந்த மார்க்கத்தை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் என்று திருமறை குர்ஆன் கேட்கின்றதே. அத்தகைய இப்ராஹிமுடைய மார்க்கத்திற்கு வாருங்கள், இப்ராஹிம் நபியினுடைய போதனைக்கு வாருங்கள், இப்ராஹிம் நபி முன்வைத்த பிரச்சாரத்தை நோக்கி வாருங்கள். இப்ராஹிம் நபி எப்படி இறைவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டார்களோ, இப்ராஹிம் நபி எந்த இடத்திலும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் எவ்வாறு உறுதியாக நின்று பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்களோ அதுபோல வாங்க. இப்ராஹிம் நபியை போல நான் சொல்லி இப்ராஹிம் நபிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறதே, அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அழகிய தீன் என்று சொல்லுகிறான், அழகிய மார்க்கம் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தவிர வேறு யாராவது இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார்களா? திருமறை குர்ஆன் பேசுகிறது, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்? இப்ராஹிம் நபியுடைய வழியை யார் புறக்கணிப்பார்? இப்ராஹிம் நபியுடைய சொல்லை யார் புறக்கணிப்பார்? யார் அறிவீனர்களாக இருக்கின்றார்களோ, யார் மடையர்களாக இருக்கின்றார்களோ, யார் புத்தி பேதலித்து போயிருக்கின்றார்களோ அவர்களை தவிர வேறு எவரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். இந்த அறிவுரையை நானா சொல்றேன், திருமறை குர்ஆன் சொல்லுகிறதே.
இப்ராஹிம் உடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர் அறிவீனர் என்று பேசுகிறது, அவர் புத்தி பேதலிக்கப்பட்டவர் என்று பேசுகிறது, அவர் சிந்தனை சக்தி இல்லாதவர் என்று பேசுகிறது. அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நம்மிடம் எதை சரி செய்யணும்? இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்து நாம் பின்பற்றக்கூடிய கொள்கைகளை உரசி பார்க்கணும். இந்த செய்தியெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு நினைச்சா, இப்ராஹிம் அலை மார்க்கம் என்ன சொல்லுது, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை ஏன் நல்லா பின்பற்ற சொல்லுகிறான், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை ஏன் முன்மாதிரியாக பேசுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அல்லாஹ்விடம் தனக்காக துவா செய்ய சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்தது போல அப்படிதானே செய்யறோ? அத்தகையாதான ஓதுறோம், இறைவா நீ இப்ராஹிமுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எவ்வாறு அருள் செய்தாயோ அதுபோல எனக்கும் அருள் செய் என்று நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களே, அப்படி என்ன சிறப்பு, அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம், அப்படி என்ன கொள்கை பிடிப்பு, அப்படி என்ன ஏகத்துவ உறுதி பார்க்கணும்ல. அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் கோடிட்டு காட்டான்னு சொன்ன, அழகிய முன்மாதிரி என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சும்மா சொல்லுவான இல்லாதது சொல்லுவான, அல்லாஹ் கூட குறைய சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவன இல்லையில, இப்ராஹிம் இடம் அந்த உறுதி இருந்தது இல்ல, இப்ராஹிம் இடம் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன பக்குவம் இருந்தது இல்ல, அதான் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பல இடங்களில் அல்லாஹ் மிகைத்து சொல்றானே, பல இடங்களில் பெருமையா பேசுகிறானே, ஏன் பேசுறான், அவருடைய கொள்கை பிடிப்பு மார்க்க பிடிப்பு இணை வைத்தலை அவர்கள் வேறறுப்பதிலே உறுதியாக நின்றார்கள். எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் தன்னிடம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட காரியமும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்களும் இணை வைக்கவில்லை. இணை வைக்கக்கூடிய காரியங்களை யார் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் கடும் போக்கை மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் விட படிக்க வேண்டிய பாடம் அதுதானே, இப்ராஹிம் சொன்ன சொல்லதுதானே, தானும் இணை வைக்கல, அவர் அரசனாலும் சரி நெருப்புலதிக்கு போட போதும் சரி, இப்ராஹிம் நபி அஞ்சலு கெஞ்சலு அது ரெண்டு அல்லான்னு சொல்லலு, தகடு தாயத்தை கெட்டலு, அவர்கள் வணங்குவது போல கல்லையோ மண்ணையோ வணங்கலு. இப்ராஹிம் நபிக்கு எதிர்ப்பு வந்தது, பிரச்சனை வந்தது, கூட்டம் சேர்ந்து ஊரை விட்டு வரட்டுனா பெற்றோர்களும் சேர்ந்து எதிர்த்தா, கொள்கையை விட சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தினா, கொள்கையை விட மறுத்ததன் காரணமாக நெருப்பில் தூக்கி வீசப்பட்டார்கள். எந்த இடத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை ஒருபோதும் நெருப்பில் தூக்கி வீசுவதாக இருந்தால் வீசுங்கள், ஊரை விட்டு விரட்டுவதாக இருந்தால் விரட்டுங்கள், கல்லால் அடிப்பதாக இருந்தால் அடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் எந்த நிலையிலும் என்னை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய என் ரப்புல் ஆலமீனுக்கு நான் ஒருபோதும் இணை கற்பிக்க மாட்டேன். அதைத்தான் இப்ராஹிம் நபி கிட்ட படிக்கிறோம். இப்ராஹிம் நபி குறித்து சமுதாயத்திடம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, இப்ராஹிம் நபியிடம் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரிய வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. அவர்களை முன்மாதிரி என்று, அழகிய முன்மாதிரி என்று, ரோல் மாடல் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதான் பிரச்சாரம், அதுக்குதான் இந்த கூட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தல் இல்லாகி ஹனீஃபா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி சொல்றான், அவர்கள் ஒரு சமூகமாக செயல்பட்டார்கள். இணை வைத்தலுக்கு எதிராக, கொள்கைக்கு ஆதரவாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி நபராக இல்லை, ஒரு சமூகமாக செயல்பட்டார். அது மட்டுமல்ல, வலம் யக்கூ மினல் முஷ்ரிக்கீன், அவர் இணை வைப்பவர்களில் ஒருபோதும் இருந்தவர் இல்லை. இப்ராஹிம் நபியை பத்தி சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒருபோதும் சுருக்கு வைக்கலையப்பா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் இணை கற்பிக்கலையே, பிற நீங்க எப்படி தர்காவை உண்டு பண்ணலாம், அதான கேள்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் எப்படி தர்கா வழிபாடு வந்தது, அதான சமுதாயம் சிந்திக்கணும், அதான சமுதாயத்தில் கேட்கிறோம். நாங்கள் ஏன் தர்காக்கு ஏன் கூடாதுன்னு சொல்றோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே தர்காக்கு இடம் இல்லையே, மரணித்தவிடம் கையேந்தக்கூடிய நிலை இல்லையே, மரணித்தவிடம் சென்று அல்லாஹ்வை போல கேட்பது என்பது இணை வைத்து நரகத்திற்கு நிரந்தரமாக கொண்டு போகக்கூடிய காரியமாக இருக்கிறது.
யார் தர்காவிலே சென்று தன்னுடைய கோரிக்கையை முன்வைப்பாரோ, தர்காக்களிலே தன்னுடைய வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். அவர் இணை கற்பித்ததன் காரணமாக நிரந்தர நரகத்திற்கு செல்வார் என்று மார்க்கம் பேசுகிறது. இதைத்தான் கேட்கிறோம். இப்ராஹிம் நபி வழி நின்று நாம் முன்வைக்கக்கூடிய கொள்கை என்ன? இப்ராஹிம் நபியோட அழகிய முன்மாதிரி என்று நாம் சொல்லக்கூடிய சொல் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் இணை வைப்புக்கு ஆதரவாக இணை வைக்கும் காரியங்களை செய்யலையே. அப்ப நீங்க ஏன் செய்றீங்க? எல்லாரும் செய்யல. ஒரு ஆள் செஞ்சாலும் தப்பு தானே? பத்து பேர் செஞ்சாலும் தப்பு தானே? நமது ஊர்ல எடுத்துக்கொள்ளுங்களே, ஊருக்குள் நுழையும் போல தர்கா தானே இருக்கிறது. வருக வருக என்று வரவேற்கும் விதமாக நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. எந்த விஷயத்தை அல்லாஹ் கடுமையான பாவம் என்று பேசுகிறானோ, மன்னிக்க முடியாத பாவம் என்று பேசுகிறானோ, அதற்கு தண்டனையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பேசுகிறானோ, அத்தகைய பாவத்தை இஸ்லாமிய சமுதாயம் இப்ராஹிம் நபி பெயரை கூறிக்கொண்டே, ஒரு பக்கம் இப்ராஹிம் நபியின் பெயரை கூறிக்கொண்டு ஹஜ் பெருநாள் கொண்டாடுறான், ஹஜ்ஜுக்கு செல்றான், ஆடு மாடுகளை அறுக்கிறான், உண்டா இல்லையா? செய்றாங்கல்ல. இப்ராஹிம் நபியை புறக்கணிக்கல. இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்டு இணை வைப்பையும் ஏற்றுக்கொள்வது எப்படி சிறந்ததாக இருக்க முடியும்? எப்படி எண்ணையும் தன்னையும் கலக்கும்? ரெண்டு எப்படி கலக்காதோ அதுபோலத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தர்கா வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும், எப்படி அல்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா என்று பேசுகிறானோ, அழகிய முன்மாதிரி என்று பேசுகிறானோ, அந்த இடத்தில் நின்று சிந்தித்தால் தர்காக்களில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாது. ஆனா செய்கிறோமே, செய்யக்கூடிய மக்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறோமே, நம்முடைய சொந்தங்களாக இருக்கின்றார்களே, நம்முடைய சகோதரர்களாக இருக்கின்றார்களே, நம்முடைய நண்பர்களாக இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தின் கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படித்தானே? இப்ராஹிம் நபியை பேசிக்கிட்டு நீங்க அதை செய்யலாமா? இப்ராஹிம் நபியை தூதராக ஒப்புக்கொண்ட நீங்க அங்க போகலாமா? அங்க போய் விளக்கு ஏத்தலாமா? கொடி கட்டலாமா? ஆன ஊர்வலம் செய்யலாமா? மிகப்பெரிய பாவமாக, கடுமையான பாவமாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியமாக திருமறை குர்ஆன் நமக்கு அதை பற்றி பல இடங்களில் நினைவைத்தல பற்றி பேசுகிறது. அவைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஏதோ நாம செய்து கொண்டிருந்த வழக்கத்திலே யார் கற்றுக் கொடுத்தா, யார் சொல்லிக் கொடுத்தா? குர்ஆன்ல இருக்கிறத நபிகள் நாயகம் செஞ்சாங்களா? நபிகளாருடைய கபருல இது போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா? இதை சிந்திக்கணும்னா நீ இப்ராஹிமை விட்டு வரணும். இது சரியா தப்பான ஆய்வு செய்யணும்னா நீங்க இப்ராஹிம் நபியிடம் வரணும். இப்ராஹிம் நபியிடம் சந்திச்சா நீங்க இணை வைத்தலை வேறறுப்பீர்கள், இணை வைத்தலின் அருகில் கூட செல்ல மாட்டீர்கள். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் குர்ஆன்ல. இணை வைத்தல பத்தி அல்லாஹ் எப்படி பேசுறான்? இன்னல்லாஹ் அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பதை நாம் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். அது அல்லாத பாவங்களை நாம் நாடினால் மன்னிப்போம். கொடிய பாவமாக, பெரிய பாவமாக, செய்யக்கூடாத பாவமாக அந்த இணை வைக்கக்கூடிய காரியத்தை திருமறை குர்ஆன் பேசுகிறதே, அல்லாஹ் பேசுகிறானே. அந்த இணை வைத்தலுக்கு எதிராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் பிரகடனம் செய்தார்களே, அதற்காக தங்களை அர்ப்பணித்தார்களே, அதற்காக கஷ்ட நஷ்டங்களை சுமந்தார்களே, அந்த இப்ராஹிம் நபியை நேசிக்கக்கூடிய யாரும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கலாமா? தர்காக்கு செல்லலாமா? தர்காக்களிலே சென்று அந்த வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தலாமா? இது பாவம் அல்லவா? இந்த சிறுக்கலால் உள்ளுமன் அழிவுங்கிறான் அல்லாஹ். இணை வைத்தல் என்பது மகத்தான பாவம். சாதாரணமா செய்யறோமே, எப்படி நீங்க இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை எந்த இடத்திலும் செய்யாத, செய்ய அனுமதிக்காத நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க நிக்கிறாங்க? ஆனா இஸ்லாத்தின் பெயரால் இப்ராஹிம் நபியையும் நபியாக தூதராக ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் இணை வைக்கக்கூடிய காரியங்களில் மூழ்கி கிடக்கிறது. எதற்கு எதிராக போராட வேண்டுமோ, எதற்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்ய வேண்டுமோ, எந்த காரியத்துக்கு எதிராக அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டுமோ, அத்தகைய செயலை நன்மை என்ற போர்வையில் இஸ்லாத்தில் திணித்து விட்டார்களே, இவைகளுக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டாமா?
இந்த பாவங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராட வேண்டாமா? அதான் செய்யணும். அது செய்யத்தான் பிரச்சாரத்தை மேலெடுத்திருக்கிறோம். அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உஸ்வத்துன் ஹசனாபி இப்ராஹிம் என்ற செய்தியின் மூலமாக, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக இந்த சமுதாயத்திலும் இந்த ஊர் மக்களிடம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? எதை முன்வைக்கிறோம்? இணை வைத்தலின் பக்கம் போவாதீர்கள் சகோதரர்களே, இணை வைத்தலின் பக்கம் செல்லாதீர்கள் சகோதரிகளே. இணை வைத்தல் பேராபத்து, இணை வைத்தல் பெரும் பாவம், இணை வைத்தல் என்பது உங்கள் நரகத்தில் தூக்கி செல்லும். இப்ராஹிம் நபியை நீங்க புரிவதாக இருந்தால் இப்படித்தான் புரியணும். ஆனா இப்ராஹிம் நபி நான் எப்படி புரியுறோம் தெரியுமா? வசதிக்கு தக்கன புரிகிறோம், வாய்ப்புக்கு தக்கன புரிகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார்கள். எதுக்கு அறுக்க துணிஞ்சாங்க? அறுக்க துணிஞ்சது உண்மைதான், அறுப்பதற்காக கிடத்தியது உண்மைதான், செய்தி உண்மைதான். அதை காரணமாக வச்சு பெருநாள்களை கொண்டாடுறோம், ஆடு மாடுகளை சமைச்சு சாப்பிடுறோம். ஆடு மாடுகள் அறுக்கப்பட வேண்டும் தான், சாப்பிடலாம், தப்பில்லை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இப்ராஹிம் நபியோட அந்த செயல் மட்டும்தான் இருந்ததா? சிந்திக்கல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஆட்டை மட்டும்தான் அறுத்தாங்களே, மாட்டை மட்டும்தான் அறுத்தாங்களே. இப்ராஹிம் நபியிடமிருந்து நான் பெற வேண்டிய செய்தி என்பது ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பழியிட்டு அதை சாப்பிடுவது மட்டுமா? இப்ராஹிம் நபியை புரிய வேண்டிய விதத்தில் புரியவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து இந்த சமுதாயம் பார்க்கவில்லை. அப்படி பார்க்காததன் விளைவுதானே இதன் தாயத்தணிகிறான். இன்னைக்கு பார்க்கிற சமுதாயத்தில் இணை வைத்தலுக்கு எதிராக நிற்க வேண்டிய சமுதாயம் என்ன செய்கிறது என்றால், மாற்று சமுதாய சகோதர சகோதரிகளை போல தன்னுடைய கைகளில் இடுப்புகளில் ஓதி ஊதுறன்னு சொல்லிட்டு தாயத்துக்களை தொங்க விடுகின்றார்களே, இது பாவம் அல்லவா? இது இணை வைக்கக்கூடிய காரியம் அல்லவா? நன்மையும் தீமையும் அல்லாவிடமிருந்து வருகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் நாம் அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, எங்கள் மீது தாங்க முடியாத சோதனையை திணித்து விடாதே என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய சமுதாயம் அப்படித்தானே கேட்கணும். அலா தகுமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தொகு, எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தியது போல அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட கையேந்தனும். சோதனைகளில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, நோய்களில் இருந்து நான் நிவாரணம் பெற வேண்டும் என்றால் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டிய சமுதாயம் என்ன செய்கிறது? எனக்கு நோய் வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, அதுக்காண்டி பாதுகாப்புக்காக கையில கருப்பு கயிறை கட்டிக்கிறேன், அதுல ஓதி ஊதிக்கொள்ளுகிறேன். இது நல்ல காரியமா? இது அனுமதிக்கப்பட்ட காரியமா? இது இப்ராஹிம் நபி செய்து காட்டிய காரியமா? இந்த காரியம் மார்க்கத்தில் உள்ளதா தெரியல, சமுதாயத்துக்கு புரியல, தான் எதை செய்கிறோம் என்றே தெரியவில்லை. அதாவது விஷத்தை பால் என்று அருந்துகிறது, அந்த கவலையில பேசுகிறோம். நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எது, சிறுக்கு எது, அதுக்கு எதிரானது எது, நன்மை எது, தீமை எது என்ற விளக்கம் இல்லாமல் தத்தளிக்கிறது என் சமுதாயம். யாரோ சொன்ன சொற்கள எப்பயோ பழக்கத்தில் வந்தது, அவைகளெல்லாம் உண்மை என்று நம்பி குர்ஆனோடு அவைகளை ஒப்பிட்டு பார்க்காமல், நபிகளாரோடு செய்த செயல்களில் அவர்களை ஒப்பிட்டு பார்க்காமல், மனம் போன போக்கிலே மார்க்கம் என்ற பெயரிலே தன் மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றார்களே, அந்த விளைவாக வந்ததுதானே தாயத்து. அதுதானே கட்டுறோம் தாயத்து. ஏன் கட்டுறோம்? இந்த தாயத்து கட்டி விட்டா எனக்கு வரக்கூடிய பலாய் முசீவத்து நீங்கிரும். நன்மையும் தீமையும் அல்லாவிடம் இருந்து வருகிறது. நன்மை மட்டும் அல்லாவிடம் இருந்து வரல, தீமையும் அல்லாவிடம் இருந்து வருகிறது. அதை நம்புறவன் தானே முஸ்லீம், அதை நம்புறதுதான் சரியானது. அப்ப அல்லாவிடம் வந்த தீமை வந்தாலும் அது அல்லாட்ட தானே கேட்கணும். இறைவா, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு வாரம் விட மாட்டேக்கு, இது உன்னுடைய நாட்டப்படி வந்தது, இதுல இருந்து என்னை குணமடைய செய்ய ரப்பே என்று அல்லாவிடம் கேளு. இறைவா, எனக்கு வேற பிரச்சனை வந்துருச்சு, இதுல இருந்து எனக்கு நிவாரணம் அல்லாட்ட கேளு. ஆனா என்ன நினைக்கிறான்?
எதை உணர்கிறான், எதை பேசுகிறான், தன் கையில் கட்டியிருக்கிற கருப்பு கயறு அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய முசீபத்தை தடுத்து விடும் என்று நம்புகின்றானே, ஒரு கயறு அல்லாஹ்வுடைய ஆற்றலை மிஞ்சியது என்று நம்புகின்றானே, இது இணை வைக்கக்கூடிய காரியம் அல்லவா, இது இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடிய காரியம் அல்லவா. சிந்திக்க சமுதாயம் சிந்திக்கணும். ஏ இப்ராஹிம் நபிய படிக்க சொல்றோம், ஏ இப்ராஹிம் நபியோடு இருந்தவர்களை படிக்க சொல்றோம். ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் நபியையும் அவரோடு இருந்தவர்களையும் அழகிய முன்மாதிரி என்று பேசுகிறான்? இது போன்ற இணை வைக்கக்கூடிய காரியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட இருந்ததே இல்லை. நாங்க அதை தெளிவா சொல்றோம், நான் செய்யல அதனால நீ செய்யாத சொல்லல, அந்த வாதம் எங்களுக்கு தேவையில்லை. நானே செஞ்சாலும் நீங்க செய்யாத, நான் செய்யல அது வேற விஷயம். என்ன நான் முன்னிறுத்தி பேசல, ஜமாத்துல இருக்கக்கூடிய மக்களை முன்னிறுத்தி பேசல, நாங்கெல்லாம் செய்யல நீங்க செய்யாத அப்ப சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டோம். நாங்க எங்களை முன்மாதிரியாக பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. நீங்க யாரை பார்க்கணும், அல்லாஹ் யாரை முன்மாதிரியாக காட்டுகிறானோ. நபிகள் யாரை பத்தி பேசுகிறான், உஸ்வத்துல் ஹசனா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி பேசுகிறான், உஸ்வத்துல் ஹசனா, யாரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறார் என்று அல்லாஹ் பேசுகின்றானோ அந்த நபிமார்களை பாருங்கள், நபிமார்களிடம் இருந்து செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ஒருபோதும் தாயத்துகளை அணிவதே இல்லை. அணிந்த தாயத்தை அகற்றினாங்க. நபிகளாருடைய சபையிலே ஒரு மனிதர் தாயத்தை அணிந்து இருக்கின்றார், அதை பார்த்து நபிகளார் இதை கலட்டு என்றார்கள். அதனை சர்வ சாதாரணமா செஞ்சிரோமே, வெளியில கட்டினா தெரியும்னு மறைவாக கட்டுறோமே, யாருக்கு பயந்து கட்டுறீங்க? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை உங்கள் உள்ளத்திலே நம்பிக்கொண்டு செய்தால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதை புரிய வைக்கணும்ல, தெரிய வைக்கணும்ல, சொல்லணும்ல, சொல்லுவது எனக்கு கடமை பொறுப்பு, அல்லாஹ் என் மீது அதை விதியாக்கி இருக்கிறான். ஆகவே பேசுறோம், இதை ஏன் பேசுறோம், ஏன் கூட்டம் போடுறோம், ஏன் மைக் செட் கேட்டு எல்லாரும் கேட்கட்டும் சொல்றோம், வந்தாலும் சரி வராட்டாலும் சரி சொல்ல வேண்டியது கடமை. அல்லாஹ் எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறான், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின்பால் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. அதன்பால் நின்று பேசுகிறோம், அவ்வளவுதான். வேற எந்த நோக்கமெல்லாம் கிடையாது. இப்ராஹிம் நபியை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, நபிகளாரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, இன்ன நபிமார்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, பேச வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின்பால் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதுவே சிறந்த கூட்டங்கிறான். அதான் பேசுறோம். அது மட்டுமல்ல, என்னுடைய சொந்தம் நீங்க, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய முகல்லாவாசிகள், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நீங்கள் அவங்களை அறியாமல் உங்களிடம் மார்க்கம் தவறாக போதிக்கப்படுகிறது, நீங்கள் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் வேறு நிலைகளிலே கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அக்கறைப்பட்டு பேசுவோம், தவறு செய்யாதீங்க, தாயத்தை கட்டாதீங்க, பிள்ளைங்களுக்கு தாயத்தை கட்டி விடாதீங்க. தாயத்தை கட்ட ரெண்டு விதம், பெரிய ஆளும் கட்டுறாங்க, குழந்தைங்களுக்கு திருஷ்டி அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிறந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? பிறந்த குழந்தைக்கு தாயத்தை கட்டி விடுறோமே, இடுப்புல கையில காலில், பாவம் இல்லையா, தவறு அல்லவா, கேடல்லவா, நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஆயுதம் அல்லவா, நிரந்தரமான நரகத்துல தள்ளக்கூடிய மன பக்குவம் அல்லவா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரி இல்ல, அவங்க இதை செய்யல, செய்தவங்களாக நம்மளை காட்டல. பாருங்க, கடைகள் தோறும் போய் பாருங்க, எல்லா கடைகளும் வியாபார கடையில எல்லா கடையிலும் ஒரு போட்டோ தொங்கும், யாரோ கொடுத்த விருது போல. பல கடையில வச்சிருப்பாங்க, ஆயத்தில் குறிச்சு ஓட்டிருப்பாங்க, அல்கந்து சூரா ஓட்டிருப்பாங்க, புல் சூரா ஓட்டிருப்பாங்க, அது மேஜஸ் ஓட்டிருப்பாங்க. நோக்கம் என்னவா இருக்கும், இந்த அரபி வாசகங்கள் மூலமாக நம்முடைய கடைக்கு வர்றவரு, வீட்டுக்கு வர்றவரு இதை பார்க்காரு, படிக்காரு, அதன் மூலமாக அவருக்கும் நன்மை, எனக்கும் நன்மை,
இப்படி எண்ணம் இருந்தா தப்பு இல்லை. நானே ஓட்டியிருக்கேன், என் வீட்டு முன்னால எழுதியிருக்கிற ஒரு குரானுடைய வசனத்தை எழுதியிருக்கிற, அது ஒரு தாவா. அதை பார்ப்பவர் படிக்கட்டும், அவருக்கும் நன்மை கிடைக்கும், அதை அறிவித்ததன் மூலமாக எனக்கும் நன்மை கிடைக்கும். ஆனா அந்த சிந்தனைக்கு மாற்றமாக தகடுகளில் எழுதி என்ன எழுதியிருக்காங்களே தெரியாது. பல வீடுகளிலே பார்க்கிறோம், கடைகளிலே பார்க்கிறோம், பாட்டில்களில் அடைத்து தொங்க விட்டுக்கிறாங்க, ஃப்ரேம் பண்ணி முன்னால போட்டிருப்பாங்க முகப்புல. என்னதுன்னு கேட்டா, இதை போட்டா வீட்டுக்கு வரக்கூடிய பலாயி முசீபத்துகள் வராதுங்கிறானே, வராதா? அல்லாஹ் நாடி ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன், ஆதாமின் பலில் ரப்பி இறைவா நீ வழங்கிய அற்புடை என்று அதை புகழ வேண்டிய மனிதன் முஸ்லீம். இது உன்னுடைய அருள்கொடை, நீ கொடுத்தது, என்னால இயலாது இறைவா, நீ நாடியோருக்கு நாடியதை வழங்குகிறாய் என்று இறைவனை புகழ வேண்டிய சமுதாயம். அழகான வீட்டுக்குள்ளே அல்லாஹ் கொடுத்த அருளுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய, இறைவனுடைய ஆற்றலை மிஞ்சக்கூடிய ஒரு தகடையும் தாயத்தையும் நம்புகின்றானே. இதத்தான் சொல்றோம், இது இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரத்தில் இருக்கா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உணர்ந்து கொண்டவர்கள், படித்தவர்கள், புரிந்தவர்கள், இப்ராஹிமுடைய தியாகத்தையும் இப்ராஹிமுடைய கொள்கை பிரச்சாரத்தையும் குர்ஆனிலே அப்படியே படித்தவர்களை செய்யலாமா? அதான் சொல்றோம், இப்ராஹிம் நபி நீங்க படிக்க, இப்ராஹிம் நபியை படிச்ச யாரு வழி தவற மாட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வணக்க வழிபாடுகளை, என்னுடைய கொள்கை உறுதிப்பாடுகளை நான் கடைபிடிப்பேன் என்று எந்த ஒரு முஸ்லீம் நம்புவானோ அவன் வழி தவற மாட்டான். திரும்பவும் சொல்றேன், நீங்கள் இப்ராஹிம் நபியை படிங்கன்னு தான் சொல்றோம். ஏன் இதை நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய இருக்குன்னா, நாம் சொல்லக்கூடிய செய்திகளை, விஷயங்களை குரானில் இருந்து சொல்றோம், நபிமொழிகளில் இருந்து சொல்லுகிறோம், உண்மையைத்தானே சொல்லுகின்றோம் என்ற நிலைகளை எல்லாம் சைத்தான் அப்படியே திருப்பி, அவன் தௌஹீத் ஜமாத்துக்காரன், அவன் நஜாத்துக்காரன். அருமை சமுதாய மக்களே, உங்களிடம் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம், நாங்கள் யார் என்று பார்க்காதீர்கள், எங்களுடைய நிலை என்று அறியாதீர்கள், நாங்கள் சொல்லக்கூடிய சொல், நாங்கள் பேசும் பேச்சு, எடுத்து வைக்கும் வாதங்கள் மார்க்கமா இல்லையா என்று தயவு செய்து ஆய்வு செய்யுங்கள். எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை, ஒருவர் ஒருவர் முகம் ஒருவர் அறியவே வேண்டாம். ஆனால் நாங்கள் சொல்லும் செய்தி என்ன, எடுத்து வைக்கும் வாதம் என்ன, திருமறை குர்ஆனுடைய கருத்துக்கள் என்ன, நபிமொழிகளுடைய நிலைகள் என்ன, வாதங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. காழ்ப்புணர்வின் காரணமாக, கோபத்தின் காரணமாக, பகை உணர்வுகளின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம் என்றுதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தில் ஒருபோதும் நீங்கள் விழக்கூடாது. எங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவுதான் கோபங்கள், வருத்தங்கள் இருந்தாலும், என்னுடைய சகோதரர்கள் நீங்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் நீங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் நீங்கள், எங்களுடைய நண்பர்கள் நீங்கள். அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், வெறுத்தாலும், அதை நீங்கள் புறக்கணிச்சாலும், யாராவது ஒருவர் கேட்க மாட்டாங்களா, ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்களா, அந்த ரெண்டு பேர் இன்னும் நாலு சொல்லிட மாட்டாங்களா? எங்க ஆசை அதுதான், எங்க என்ன அதுதான், நாங்க சொல்ல வேண்டியது கடமை சொல்லியாச்சு, கேட்பவர் கேட்கட்டும், புறக்கணிப்பவர் புறக்கணிக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த நிலையை நாளைக்கு மறுமையில் சாட்சியாக்குவான் அல்லாஹ், நிச்சயமா சாட்சியாக்குவான். நீ வீடு தேடி வந்துச்ச செய்தியும் காதல வந்து ரீங்காரம் போல ஒலித்ததே, குர்ஆனை திருப்பி படினாங்களே, நபிமொழிகளை எடுத்து பாருனாங்களே, இப்ராஹிம் நபியை பத்திய வசனங்களை எடுத்து சொன்னாங்களே, அவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தாயே, தர்காக்கு சென்றாயே, தாயத்தணிந்தாயே, தகடுகளை வீட்டில் மாட்டி தொங்க விட்டாயே. வருத்தமா இருக்கு சகோதரர்களே, ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன்னு சொன்னா, சமுதாயத்தில் ரெண்டு விதமான பாவம் இருக்கு. ஒரு பாவம் என்ன, அவர்கள் இணை கற்பிக்க மாட்டார்கள், ஆனால் வேற பாவம் செய்வாங்க.
அது எந்த மாதிரி பாவமாக கூட இருக்கலாம், பெரும்பாவமாக கூட இருக்கலாம், ஆனால் பாவம் தான் இல்லைங்கல, அது ஒரு கேட்டகரி. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். இது என்ன தெரியுமா, அவருடைய செயல்கள் நல்லாக இருக்கிறது, அவருடைய அகலாக்குகள் ஒழுங்குகள் நன்றாக இருக்கிறது, அவர்கள் புறம் பேச மாட்டார்கள், அவர்கள் சினிமா பார்க்க மாட்டார்கள், அவர்கள் இன்னவர் கெட்ட செயல்களை செய்ய மாட்டார்கள். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் ஐவேளை தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். அந்த நல்ல மக்கள், அந்த கண்ணியமான மக்கள், அந்த இலகிய உள்ளம் கொண்ட மக்கள் மார்க்கத்தை சரியாக புரியாம ஐநேர தொழுகையும் சரியாக தொழுது கொண்டே அவுலியாக்களிடம் கொண்டு கையேந்துகின்றார்களே, இவருடைய எல்லா நல்ல அறங்களும் அழிக்கப்படுகிறது. அந்த கவலையில பேசுகிறோம், தொழத்தா வேணும். தொழுகையை பற்றி திருமறை குரான் பேசுகிறது, குரான் அப்படித்தான பேசுகிறது, தொழத்தா வேணும். தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. அது உங்களை தீய காரியங்களும் கெட்ட காரியங்களும் தடுக்கும். தொழணும், தொழத்தா வேணும். புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பீடி சிரட்டு குடிக்கக்கூடாது, அடுத்தவனை கெடுக்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது. இதெல்லாம் பேணுதலாக நடக்கக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இதிலெல்லாம் சரியாக இருக்கக்கூடியவர்கள் மௌலூத் ஓதுறான். மௌலூத் ஓது என்ற பேரில் அல்லாஹ்விடம் முறையிட வேண்டியதை நபிமார்களிடம் முறையிடுகிறான். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பாவம் மன்னிப்பை நபிகளாரிடம் கேட்கிறான். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பரக்கத்தை நபிகளாரிடம் கேட்கிறான். சிந்திச்சு பாருங்க, நீங்கள் நன்மை செய்கின்றீர்கள், ஆனால் நன்மைகள் அனைத்தையும் பாலடிக்கக்கூடிய வீணடிக்கக்கூடிய ஒரு செயலின் மூலமாக நீங்கள் வலிந்து வருகின்றீர்கள். அதைத்தான் பேசுகிறோம், அதைத்தான் கவலைப்படுறோம். அழகா தொழுறிய, நோன் பைக்கிறிய, குரான் ஓதுறிய, எல்லாம் செய்யறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு இறைவனுக்கு இணையும் செய்கின்றீர்களே, இந்த இணை கற்பித்ததின் காரணமாக உங்களுடைய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவானே. நபிகளரை பார்த்து அல்லாஹ் தான சொன்ன, நபியே நீர் இணை கற்பித்தாலும், யார இந்த உலகத்துக்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணனம் பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், நீர் இணை கற்பித்தாலும் நீர் இணை வைத்தாலும் சரி, உன்னுடைய எல்லா நல்ல அறங்களையும் நான் அழித்து விடுவேன் என்று நபிகளரை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றானே, அந்த எச்சரிக்கை எனக்கு பொருந்தாதா, உங்களுக்கு பொருந்தாதா? புரியலையே, தெரியலையே? அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எதற்கும் யாருக்கும் கிடையாது. எதற்கு குல்சூரால சொல்றோம், குல்ஹு அல்லாஹ் அகது, அல்லாஹ் சமது, லம் எலிது வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃவன் அகது, அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் அதையும் சொல்றோம், அல்லாஹ்வை போல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை போல அவுலியாவும் பார்ப்பார் என்று மரணித்தவரிடம் சென்று கையேந்து கேட்கிறோமே, இது பாவம் அல்லவா? இது முரண்பாடு அல்லவா? இது இணை வைத்தல் அல்லவா? இந்த இணை வைத்தல் இப்ராஹிம் நபியிடம் கிடையாது. அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதான் எங்கள் கேள்வி. அல்லாவை போல எதுவும் இல்லைன்னா அல்லாவும் பார்க்கறான், மனிதனும் பார்க்கறான். அல்லாவை மாதிரி மனிதன் பார்க்க முடியுமா? மனிதன் பார்ப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்கை உண்டு, அதுக்கு முன்னால் திற வச்சுட்டா தெரியாது. அப்படித்தானே, தூரத்தில் இருக்கிறத பக்கத்தில் காட்டும், பக்கத்தில் இருக்கிறத தூரமாக காட்டும். ஆனால் அல்லாவுடைய பார்வை அப்படியா? அல்லாஹ் அரசில் இருந்து கொண்டு இந்த அகில உலகத்தையும் அனைத்தையும் கண்காணிக்கின்றான். ஆள் கடலிலே கரும் நிறத்திலே, கருப்பு பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊறினால் கூட அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ் மறைவானதாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார். நம்மளே நினைக்கிறோம் அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ்வை போல அவுலியாவும் பார்ப்பார் என்று மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கிய பிறகும் அவருடைய கபர்களில் நின்று கையேந்துகிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதன் மூலமாக இணை கற்பிக்கின்றீர்களே, இந்த செயல் உங்களுடைய எல்லா நல்ல அமல்களையும் பால்படுத்தும். அதான் கவலை. நல்ல அமல் செய்றீங்க, தான தர்மம் செய்றீங்க, தொழுகிறீங்க, நோன்பு நோக்கிறீங்க, பல நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த பாவங்களை செய்வதன் மூலமாக உங்கள் அமல்களை வீணடிக்கின்றீர்களே. முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம்கள் இருக்கலாமா? நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி வருகிறது. நல்ல நேரம் கெட்ட நேரம் யாரு பாப்பா?
எப்படி கொள்கையில் தன்னை நிலைநிறுத்த வேண்டிய சமுதாயம். அதான் கவலையா இருக்கு. வேற வேற பாவங்கள் என்பது எல்லாத்தையும் இருக்கும், இல்லைங்களே பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் மனித இயல்புல பாவம் இருக்கும். ஒரு வருஷம் சின்ன பாவங்கள் பண்ணிடத்தான் செய்வான், குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்ய, இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் இணை வைத்தல் இருக்கலாமா? இந்த கேள்வியை யார் கேட்கவே மாறுக்கமே, இந்த கேள்விக்கு யாரிடம் பதிலே இல்லையே. மனிதன் என்றால் பாவம் செய்வான், பாவத்துக்கு அல்லாவோட மன்னிப்பு கேளுங்க, அல்லா நாடினா மன்னிக்கிறான், கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் பாவம் செய்யலாம் என்பதற்காக இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யலாமா? கேட்ட அதை வாழ்ந்தா வைக்க முடியாது. மனிதர் எல்லாரும் ஒழுங்கும் அயோக்கியமா, நீ யோக்கியமா, நீ யோக்கியமா, யோக்கியம் எதுல, எதுல செய்யலையோ, இணை வைத்தல என்ன யோக்கியம்? வேற வேற பாவம் குற்றம்னா சரி, மனிதர்கள் இருக்கும், தர்காக்கு போலியே, தாயத்து கட்டலையே, நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்கலையே, மௌலூது ஓதலையே, புதுமன புகுவலா என்று பால் காய்ச்சி பால பொங்க விடலையே, வாழமரம் கட்டலையே, கெட்டலங்கிறதுனால பெருமையா சொல்லல. அல்லாஹ் எங்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கான், எதிலிருந்து? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை படிக்க புகுந்ததால். நீங்கள் படிங்கிறோம் இப்ராஹிம் நபியே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படி புரிய வேண்டுமோ, எப்படி படிக்க வேண்டுமோ, எப்படி உணர வேண்டுமோ, திருமறை குர்ஆன் அவர்கள் குறித்து என்ன பேசுகிறதோ, அவர்களிடமிருந்து நாம் என்ன செய்தியை பின்பற்ற வேண்டுமோ, அதையெல்லாம் விட்டுட்டு பிற விஷயங்களை எப்படி நாம் எடுக்க முடியும்? ஒரு சமுதாயம் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய சமுதாயம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஆற்றல் இருக்கிறது, அல்லாஹ் மட்டுமே பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று உறுதியாக நிற்க வேண்டிய சமுதாயம், மௌலூத் என்ற பெயரில் அல்லாஹ் அல்லாதவர் யாரிடமாக இருந்தாலும் சரி, அதனை அப்துல் காதர் ஜெயலானியாக இருந்தாலும் சரி, இன்னபர் அவுலியாக்களாக இருந்தாலும் சரி, சாஹுலம் இது பாதுஷாவாக இருந்தாலும் சரி, ஏன் நபிகளாரிடமே பாவம் மன்னிப்பு கேட்டாலும் சரி, நபிகளாருக்கு உயர்ந்தவங்க யாரும் கிடையாது தானே? மனிதர்கள் நம்ம வாழக்கூடிய இந்த உம்மத்தில் நபிகளாரை மிஞ்சியவங்க யார் இருக்கிறா? யாரு இருக்கும்? நபிகளாரோடு ஒப்பிடும் பொழுது நாம் யாருமே அவர்களுக்கு நிகராக முடியாது. ஏனென்றால் அல்லாவே அவர்களை புகழ்ந்து சொல்லிட்டான். ஆனாலும் நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நபிகளாருக்கு செய்ய முடியாது, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை நபிகளாரிடம் கேட்க முடியாது, அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டிய பாவ மன்னிப்பை நபிகளாரிடம் செலுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன கொடுமை, எல்லா பள்ளிகளிலேயும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நன்மை என்ற பெயராலே, நன்மைதான என்று கருதி, அதுக்கு அர்த்தம் தெரியாம, பொருள் தெரியாம பள்ளிவாசலுக்குள்ள இருந்து கொண்டு, பள்ளிவாசல் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது தானே, அல்லாஹ் அப்படிதான் சொல்றேன், ஒவ்வொரு பள்ளிவாசலும் அல்லாஹ்வுக்குரியது. ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் இருந்து வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே. மஸ்ஜிதில் இல்லாங்கிறான எனக்குரியது பள்ளி, அங்கு நீ என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், என்னை மட்டும்தான் அழைக்க வேண்டும், என்னிடம் மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இவர்கள் புரியாமல் பள்ளிக்குள் அமர்ந்து கொண்டு மௌலூத் என்ற பெயராலே அல்லாவிடம் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பை நபிகளாரிடம் கேட்கின்றார்களே, இது எப்படி மார்க்கமாகும்? இதை செய்யாதீர்கள் என்பதுதான் நம்முடைய வாதம். குழம்பு புரியல, ஒண்ணுமே தெரியல, தெரியலங்கிறக்காண்டி எல்லாம் விட்டுருவானா? தெரியணும் இல்ல, அன்னைக்கு தெரியல சரி, இன்னைக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு இல்ல, வசதி வந்துருச்சு இல்ல, அதுக்கான முயற்சி செய்ய வேண்டியதும் கடமை தானே. பசிக்கு பசிக்கு வீட்டுக்குள்ள இருந்தா போதுமா? வெளியில போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அப்பதான் பசியை போக்க முடியும். அப்ப மார்க்க பசியை தீர்ப்பதற்கு நாம தானே முயற்சி செய்யணும். மௌலூது ஓதக்கூடாதுதான் ஏன் சொல்றோம்? நமக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா? அதுல இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, நபிகளார் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த இணை வைத்தலின் மூலமாக உங்கள் அமல்கள் நாசமாகிறது. அல்லாஹ்வுக்கு இணையாக நபிகளாரை புகழ்வதால் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் அதை ஓதல, நீங்களும் ஓதாதீர்கள் என்று சொல்லுகிறோம். மௌலூத வேற என்ன பிரச்சனை? மௌலூத அதான் பிரச்சனை, அதான் செய்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு நபிமார்களை வைத்து இணை வைக்கிறோமே, எந்த நபி இணை வைத்தலுக்கு எதிராக பேசினார்களோ, எந்த நபி ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக நின்று அல்லாவின்பால் மக்களை அழைத்தார்களோ அந்த நபியவே அல்லாவுக்கு இணையாக்குறோமே. சைத்தான் எங்களை கொண்டு விட்டுருக்கா பாருங்க சகோதரர்களே, நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி, நம்முடைய மார்க்க அறிவினுடைய வறட்சியை பயன்படுத்தி
நம்முடைய கவனமின்மையை பயன்படுத்தி சைத்தான் நம்மளை நபிகளாரை அல்லாஹ்வீடு ஒப்பிடும் அளவிற்கு உயர்த்தி பேசுவதற்காக, புகழ்வதற்காக அந்த பொருள்படக்கூடிய வார்த்தைகளை நாம் வைத்து பள்ளியிலேயே அதை படிக்கும் விதமாக ஆக்கி இருக்கிறானே. அப்ப இதெல்லாம் இருக்கலாமாங்க தான் கேள்வி. இப்ராஹிம் நபியை பத்தி ஏன் பேசுறோம்? இப்ராஹிம் நபி ஏன் அழகிய முன்மாதிரி? இப்ராஹிம் நபியை போல இந்த சமுதாயம் ஏன் நிற்க வேண்டும்? இப்ராஹிம் நபி ஏன் அல்லா சொன்னா அது காணத்திலும் உஸ்வத்துன் ஹசனா என்று ஏன் சொன்னா? இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவர்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஏன் சொன்னா? இப்ராஹிம் நபியுடைய கொள்கை பிரகடனம், கொள்கை உறுதி, இப்ராஹிம் நபி இணை வைத்தலுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட போர் பிரகடனம். உஸ்வத்து ஹசனானா என்ன? எதுல இருக்க தெரியுமா உஸ்வத்து ஹசனா? திருமறை தொடர்ச்சியாக பேசுகிறது, இது காலூலி கௌமிகம் இன்னா புறாவும் மின்கும் மிம்மா தாபுதுனம் என்றும் இல்ல. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் எது தெரியுமா? அவர் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார், தன்னை எதிர்ப்பவர்களை பார்த்து சொன்னார், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், உங்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோம், அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்கும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பகையும் வெறுப்பும் தான் என்று சொன்னார்களே, அந்த இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது சொன்னாங்களே. இப்ராஹிம் நபி இன்னா புறாவும் முன்கும் சொன்னாங்கல்ல, உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், ஏன் நீங்கள் இணை கற்பிக்கின்றீர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகின்றீர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகையும் வெறுப்பும் தான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரகடனத்தை முன்னெடுத்தார்களே, அதிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது சகோதரர்களே. இணை வைக்காம மட்டும் இல்லை, இப்ராஹிம் நபி இணை வைப்பவர்களை அப்படித்தான் பார்த்தார்கள், எதிர்த்தார்கள், துணிந்து நின்றார்கள், பகையை மேற்கொண்டார்கள், புறக்கணித்தார்கள், அவர்களை பார்த்து தெளிவாக சொன்னார்கள், கபர்நாபிக்கும் உங்களை நாங்கள் மறுக்கின்றோம், நிராகரிக்கின்றோம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டது. யார பார்த்து சொன்னாங்க? இந்த சமுதாயம் தன்னுடைய சமுதாயம், இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம், இப்ராஹிம் நபியுடைய பெற்றோர், இப்ராஹிம் நபியுடைய சேர்ந்து வாழ்ந்தவங்க அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உன்னை வெறுக்கிறேன், உனக்கு எனக்கு பிரச்சனை ஆகிவிட்டது, பகை ஏற்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? நீ அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்குவதன் காரணமாக. இந்த உறுதிப்பாடு நீ சமுதாயத்தில் இல்லையே, நிலை இல்லையே, இணை வைப்பவர்களை புழு பூச்சிகளை போல பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனப்பக்குவம் வளரலையே, அப்படிதான் பார்க்கணும். இணை வைக்க சொல்லணும் கேட்கலையா? அப்படித்தான் இப்ராஹிம் நபி பகையும் வெறுப்பு நாங்களே திருத்த வேண்டியது கடமை, சொல்லுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம், மக்கள்கிட்ட இன்னும் போய் சொல்லுவோம், இல்லை நான் அதுலதான் உறுதியாக இருப்பேன், தர்காவை நோக்கித்தான் மக்களை அழைப்பேன் என்றால் டிக்ளேர் செய்ய வேண்டும், உனக்கும் எனக்கும் பகையும் வெறுப்பும் தான், வா போட்டு பார்க்கலாம். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கை. பிரச்சாரம் செய்யணும், பேசணும், கருத்துக்களை முன்வைக்கணும், மக்களை நன்மையின்பால் அழைக்கணும், அவர்கள் அதிலே இருப்பதில் உறுதியாக இருந்து மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்றால் தொல்லை கைப்பட முடியுமா? இப்ராஹிம் நபி அது இல்லையே, அது முன்மாதிரி இல்லையே, அது நம்மகிட்ட வரணுமே, சமுதாயத்தில் வரணுமே, இந்த மகல்லால வரணுமே, மக்கள்கிட்ட வரணுமே. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவன் அல்லாஹ்வுடைய எதிரி மட்டுமல்ல, என்னுடைய எதிரியும் தான். சொல்லு, என் இறைவனுக்கு நீ ஒரு அநீதி செய்யற, அநியாயம் செய்யற, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இணை வைத்தல மகத்தான பாவங்கிறான், அநீதிங்கிறான். என்னுடைய சகோதரனுக்கு அநீதி இழைத்தாலே, அநீதி இழைத்தவனை நான் வெறுக்கிறேன், எதிரியா பார்க்கிறேன். என் தம்பிக்கு ஒருத்த அநீதி இழைக்கிறான் விட்டுருவேன, அண்ணனுக்கு அநீதி இழைக்கிறான் விட்டுருவேன், என் பெற்றோருக்கு ஒருத்த அநீதி இழைக்கிறான் விட்டுருவேன். நான் நேசிக்கிறேன், என் குடும்பத்தார் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே பிறரால் அநீதி இழைக்கப்பட்டால் அநீதி இழைத்தவனை நான் எப்படி பார்க்கிறேனோ அது போல இணை வைத்தல் என்ற காரியத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு அநீதி இழைக்கின்றானே. ஓரிரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தௌஹீதின்பால் தன்னுடைய உள்ளத்தை உறுதிமிக்கவர்களாக ஆக்கி கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு அநீதி இழைப்பவர்களை எப்படி அவர்கள் மென்மை போக்கோடு அணுக முடியும்? அதான் விஷயம். இப்ராஹிம் நபியை படிங்க, இப்ராஹிம் நபியை பேசுங்க, இப்ராஹிம் நபியுடைய பாதையில் வாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட முன்மாதிரி இருக்கிறது என்றால் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்கு இப்ராஹிம் நபிட்ட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சபையில் உட்கார்ந்துருக்கோங்க, நாம சொல்லுவது இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம், இதை எத்தனை பேர் கேட்பாங்க, எத்தனை பேர் புறக்கணிப்பாங்க, எதை பத்தி நம்ம கவலையே இல்லை. நம்ம பேசுறோம், மீட்டிங் போடுறோம், மெகாபோன்ல பேசுறோம், நோட்டீஸ் கொடுக்கும்,
எத்தனை பேர் பார்க்காம படிக்காம புறக்கணிக்கா ஏற்றுக்கொள்ளதா, எதை பத்தி கவலையப்படாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பத்தி கவலையப்பட்டதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்த பிரச்சாரத்தை இந்த சமுதாயம் நிராகரித்தது. சமுதாயம் நிராகரித்தது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களும் நிராகரித்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும், இப்ராஹிம் நபியுடைய ஓரிரு கொள்கை ஏகத்துவ பால அழைப்பை சமுதாயம் புறக்கணித்தது, பெற்றோர்கள் புறக்கணித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் இப்ராஹிம் நபிக்கு தோல்வி கிடையாது, யார் அதை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கே தோல்வி. அப்ப எங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் புரிய வேண்டிய செய்தி என்ன, நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்வைத்து அல்லாஹ் திருமறையில் எப்படி அவர்களை அழகிய முன்மாதிரி என்று பேசுகிறானோ, என்னென்ன செயல்களை அவர்கள் செய்து காட்டினார்களோ, அந்த இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டியது நமது பொறுப்பு, நமது கடமை. நாம் சொல்லும் சொல்ல கேட்டு அப்படியே கூட்டம் கூட்டமா எல்லாரும் வந்து குமிஞ்சிருவாங்க நம்ம நினைக்க வேண்டாம். வரலை என்பதற்காக கவலை கொள்ள வேண்டாம். வந்தால் அல்ஹம்துலில்லா, வராவிட்டால் அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நாம் இறைவனிடம் சாட்சி சொல்லுவோம், இறைவா உன்னை பற்றிய செய்தியை, திருமறை குர்ஆனுடைய செய்தியை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை நாங்கள் எங்களால் இயன்ற அளவிற்கு எல்லோரிடமும் சேர்த்து விட்டோம். இருக்கக்கூடியவங்க அதை சிந்தனையா வரணும். மக்கள்கிட்ட நம்ம போய் பேசும் பொழுது கேலி பண்ணுவா, கிண்டல் பண்ணுவா, நம்ம முன்னாலே நோட்டீஸ் வாங்கி கிழிச்சு போடுவான், அப்போ சொல்ல வந்துட்டியோன்னு இலக்காரமாக பேசுவான். கவலைப்படாதீங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாக்களத்தில் அவமானப்படுத்தப்பட்டது போல நாம் அவமானப்படுத்தப்படவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாக்களத்தில் புறக்கணிக்கப்பட்டது போல நாம் புறக்கணிக்கப்படவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாக்களத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டது போல நாம் கொடுமைப்படுத்தப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை மாதிரியா நமக்கு வந்திருக்கு, நபிமார்களை புறக்கணிச்ச மாதிரியா நம்மளை புறக்கணிக்கிறா, நபிமார்களை சமூக பரிஸ்காரம் செய்தானே, நபிகள் நாயகத்தை செய்தானே, நம்மளை அப்படிலாம் செய்யல. அப்ப நாம என்ன செய்யணும், உள்ள உறுதியோட ஈமானிய வலுவோட எந்த எதிர்ப்புக்கும் எந்த பகைமைக்கும் அஞ்சாமல், இறைவா உன்னுடைய பாதையில் இந்த மக்களை நான் அழைக்கிறேன், அதற்கு நீ எனக்கு உதவி செய், அவ்வளவுதான். சொல்லணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், சொல்லுவதில் சோட போக கூடாது, சொல்லுவதில் பின்வாங்க கூடாது. இந்த நமன் இவர்கள் திருந்தாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால வரக்கூடிய சமுதாயமாக திருந்தோம், அடுத்த தலைமுறையாக திருந்தோம். அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் என்ற அந்த விஷயம் போல சொல்லுவதை சொல்லிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. இணை வைத்தலுக்கு எதிராக, சிறுக்குக்கு எதிராக, தாயத்துக்கு எதிராக, தர்காக்கு எதிராக, மௌலூதுக்கு எதிராக, சமுதாயத்தில் நிகழக்கூடிய அனாச்சாரங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் அதை தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கூட்டம் நாம இருக்கிறதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். பின்வாங்காதீங்க, யாரும் எதை பத்தி கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, சொல்லுங்க. சன்னநாயக ரீதியில சொல்ல வேண்டிய பொறுப்பு. இன்னும் சொல்ல போனா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல நாம் சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல வலுவானவர்களா, அவ்வளோ நம்பிக்கை உறுதியானவர்களா, அவங்க செஞ்சு செய்யறதெல்லாம் சொல்லாம செய்ய முடியுமா, அப்படிலாம் செய்யவும் மாட்டோம், செய்ய போறதும் இல்லை. இருந்தாலும் நம்முடைய ஈமான் அளவுக்கு, நம்முடைய நம்பிக்கை ஏதாவது சொல்லணும்ல, இயன்றவரை சொல்லணும்ல, நம்ம சமுதாயத்தில் சொல்லணும்ல, நம்ம சகோதரர்கள்ட்ட சொல்லணும்ல, நம்ம சகோதரிகள்ட்ட சொல்லணும்ல, நம்ம சொந்த பந்தத்தில் சொல்லணும்ல, சொல்லுங்க. இணை வைத்தலுக்கு எதிராக உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கட்டும், இணை வைத்தலுக்கு எதிராக உங்களுடைய போர் முழக்கங்கள் ஓங்கி ஒலிக்கட்டும், இணை வைத்தலுக்கு எதிராக உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் இந்த உலகை அலங்கரிக்கட்டும், இணை வைத்தலை வீழ்த்துவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தை களம் காண்போம். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்களும் நேர்வழி பெற வேண்டும், நாமளும் நன்மை பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று செய்தியை முன்வைத்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.